தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தேசிய உழைக்கும் மக்கள் கழகத்தின் சட்டமன்ற தளபதிகளாக நியமிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் வட்டக்கழகத்திலே பொறுப்பாளர்களாக அமர்த்தப்பட்டிருக்கிறவர்களுக்கும் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் மகளிரணி அமைப்புகளுக்கும் இளைஞரணியை சேர்ந்த அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நாம் இயக்கம் தொடங்கி 3 ஆண்டு முடிந்து 4ஆம் ஆண்டு துவக்கத்தை அடியெடுத்து வைக்கிறோம். இந்த சூழலிலே நம்முடைய இயக்கத்துடைய அடுத்த பாய்ச்சலுக்கும் அடுத்த நகர்வுக்கு நாம் தயாராக வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகையாலே நம்முடைய 4ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நாம் பல இடங்களிலே, குறிப்பாக 100 இடங்களிலே நம்முடைய இயக்கத்தின் கொடியை ஏற்றுவதென்று பல நாட்களுக்கு முன்பாக தீர்மானித்தோம். அது மட்டுமல்ல, நிர்வாக மறுசீரமைப்பையும் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். சென்ற ஆண்டு முழுவதும் கொரோனாவுடைய கொடிய நோயின் பிடியிலிருந்து அதன் மூலமாக ஏற்பட்ட வருமான இழப்பு, இப்படி எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது நிமித்தமாக தோழர்களை மிகவும் அவர்களை எந்த நிலையிலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக சில முக்கிய நிகழ்வுகளை மட்டும் நம் இயக்கம் சார்ந்து நடத்தினோம். அது தோழர்கள் கலந்து கொண்டீர்கள். கலந்து கொள்ளாத தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் 10 நாட்களிலே நம்முடைய ஆலோசனை கூட்டமும் நம்முடைய பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பு நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் பதவி என்று நாம் சொல்வதில்லை. காரணம், அது பதவிதான், ஆனால் அதை பதவி என்பதை நீங்கள் நினைத்தால் அது அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும். பொறுப்பு என்பதை நினைக்கும் பொழுது அதிகாரத்தையும் மக்களையும் இணைத்து பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும் என்ற காரணத்தினாலே நான் அதை பொறுப்பு என்று சொல்லுகிறேன். பொறுப்பாளர்களுக்கு, உங்களுக்கு வழங்கியிருக்கிற பொறுப்புகளுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்வும் அன்று உண்டு. அது மட்டுமல்ல, நம்முடைய மாநில மாவட்ட செயற்குழு கூட்டமும் அன்று உண்டு. செயற்குழு கூட்டத்திலே முக்கிய தீர்மானங்கள், நாம் அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வையும் நாம் விவாதிக்கப் போகிறோம். தோழர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட இளைஞரணி, மாவட்ட மகளிரணி செயலாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும். மற்றும் தொகுதி செயலாளர்களும், ஆலோசனை கூட்டம் இருப்பதால் தொகுதி செயலாளர்களும், தொகுதி தலைவர் பொருளாளர், தொகுதி இளைஞரணி செயலாளர், மகளிரணி செயலாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும். கொடியேற்று நிகழ்வை குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே வட்ட செயலாளர்களும், வட்ட தலைவர், வட்ட பொருளாளர், வட்ட இளைஞரணி செயலாளர், வட்ட மகளிரணி செயலாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும். மற்றும் நாம் அடுத்து
செயல்படக்கூடிய செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டிய காரணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதை தொழிலிடத்திலே அதை சொல்லி அதை நாம் இன்னும் கவனமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினாலே தொழிற்சங்க நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு என் பணிவான வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கிறேன். நாம் நம்முடைய நிலைப்பாடை இந்த தேர்தலிலே என்னவாக இருக்கும், என்னவாக இருக்க வேண்டும், அதற்கு ஏன் நாம் அந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் ஆலோசிக்க உள்ளோம். நாம் எந்த இயக்கத்தையும் எந்த அமைப்பையும் தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று நாம் சொல்லவில்லை.